கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சின்ன வெங்காயம் நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. ஆனால் போதுமான விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தொண்டாமுத்தூர் பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. செம்மண் நிலத்தில் ஏக்கருக்கு 5 டன்னும் களிமண் நிலத்தில் 3 டன்னும் விளைச்சல் கிடைத்துள்ளது. ஆனால் தற்போது கிலோ ரூபாய் 7 முதல் ரூபாய் 10 வரை மட்டுமே விலை கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் விலை உயரும் வரை பட்டறையில் வெங்காயத்தை சேமித்து வைக்க விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். ஆனால் பட்டறையில் சேமிக்கும் போது காலநிலை மாற்றம், அதிக மழை, காற்றோட்டம் இன்மை போன்ற காரணங்களால் வெங்காயம் கெட்டுப்போகும் அபாயம் உள்ளது. இதனை தடுக்க பட்டறையில் வெங்காயத்தை பாதுகாப்பாக சேமிக்கும் முறைகள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுரை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சின்ன வெங்காயத்திற்கு கிலோவிற்கு ரூபாய் 50 முதல் ரூபாய் 80 வரை நிலையான விலை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சின்ன வெங்காயத்திற்கு நியாயமான விலை நிர்ணயிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியசாமி சின்ன வெங்காய விவசாயி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் பகுதியில் அதிகப்படியாக சின்ன வெங்காயத்தை பெரும்பாலான விவசாயிகள் பயிர் செய்து வழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருவாய் கிராமத்துக்கு மேலே நாங்கள் விவசாயம் செய்து வர்றோம். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சின்ன வெங்காயம் வந்து மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை நம்பி தான் முழுசாக நம்பி தான் பயிர் பண்ணுறோம். சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை அதிகமான வெப்பமோ அதிகமான பனிமூட்டமோ இருக்கக்கூடாது, அதிகமாக அதே மாதிரி வெப்பத்தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ட்ரிப்பு காலம் தப்பி தென்மேற்கு பருவமழை வந்ததனால் நடவு காலத்திலையும் சரி இப்போது அறுவடை காலத்திலையும் சரி விவசாயிகள் சிரமப்பட்டு வருகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அறுவடை காலத்தில் வந்து அதிகமாக மழை பெஞ்சி ஈரத்தன்மை அதிகமாக இருந்தால் வெங்காயம் பூஞ்சனம் அதிகமாக தாக்கப்பட்டு அழுகல் நோய் வரும். இப்போது இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து இருப்பு வச்சு தான் விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 10 ரூபாய்க்கு கீழே கேட்குறதுனால நாங்கள் வந்து இருப்பு வச்சு தான் வெங்காயம் இருப்பு வச்சு தான் வெங்காயம் விற்பனை செய்து வர்றோம். அதிகபட்சமாக நாங்கள் வந்து அக்டோபர் நவம்பர் காலத்தில் விற்போம். மற்ற மாவட்டங்களில் அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை அதிகமாக போயிடுது, எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது எங்கள் சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியமான டிமாண்டு வரும்போது நாங்கள் விற்போம். இப்போ ஓரளவுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு மேலே விற்றா ஒரு கட்டுவழியாகுங்க. அது கம்மியாக விற்றா வந்து போட்ட முட்டுவழியே கிடைக்காது. ஏன்னா ஏக்கராக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு செய்து தான் அந்த சின்ன வெங்காயத்தை நடவு செய்கிறோம். குறிப்பாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் துறையூர் மாவட்டத்தில் தான் நாங்கள் போய் வித வெங்காயம் வாங்கிட்டு வர்றோம். வாங்கும்போது எங்களுக்கு வந்து இன்றைக்கி 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் கிலோ இருக்குது. ஆனால் இப்போ வந்து 10 ரூபாய்க்கு கீழே ஏற்கறதுனால கட்டுவழியாக முடியாத சூழ்நிலை இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளாண்மை தோட்டக்கலைத்துறை இரண்டும் சேர்ந்து இந்த சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை இருப்பு வைக்கிறதுக்கு தக்க அறிவுரை வழங்கணும். ஏன்னா இருப்பு வச்ச வெங்காயம் கெட்டு போயிடுச்சுன்னா டோட்டல் லாஸ் ஆயிரும். மொத்தமாகவே அத்தனையும் எங்களுக்கு முட்டுவழி செலவும் கூட வராது, அத்தனையுமே வீணாக போயிடும். அதனால் அரசு அதிகாரிகள் இதை கவனம் சேர்ந்து சின்ன வெங்காய விவசாயிகளுக்கு தக்க அறிவுரை வழங்கி இருப்பு வைத்து தக்க விலை கிடைக்கும் போது விற்பனைக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் விவசாய கூலி வேலை செய்கிறோம். எங்களுக்கு போதுமான கூலியும் கிடைக்கிறது இல்லை, விவசாயிகாரருக்கு போதுமான விலையும் கிடைக்கிறது இல்லை. நாங்கள் அவங்கள கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வகிர் வளர்க்குறதும் பஞ்சமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வெங்காயத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, பாதிக்காய் அழகி போச்சு. விவசாயி முக்காடு போட்டு போக வேண்டியதா? நாங்கள் ஒரு குத்து சாத்துக்கு வெங்காயம் கூட என்ன பூரா அழகி போச்சுங்கிறாங்க. என்ன பண்ணுறது, வெங்காயம் எடுத்து வைப்பப்போ கொத்தில் எடுத்து வச்சு அரிஞ்சு போடுறோம். ஒரு 60-70 ரூபாய்க்கு விற்றாலாவது விவசாயிகாரர் கொஞ்சம் கட்டுப்படியாகு. கவர்மெண்ட் வந்து உப்பு உரம் எல்லாம் கம்மியாக கொடுக்கறதில்லை, ஒரு மருந்து அடித்து 50,000 செலவாகுது. அப்புறம் எங்கே போய் விளைஞ்சு என்ன பண்ணுறது, 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, 8 ரூபாய்க்கு கொடுத்தா கட்டுப்படியாகுமா? ஒரு மூட்டை உப்பு 3000 4000 விற்றுட்டு அரசாங்கம் விலை ஏற்றி எக்ஸ்போர்ட் கொடுத்து நல்ல விலைக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க சொல்லி பேட்டி காண்டு போடும் பேப்பரில் போய்